போஸ்ட். ஏங்க உங்க பேருக்கு தான் லெட்டர் வந்திருக்கு. பேபி, இன்னேரம் இந்த லெட்டர் ரோஹிணி வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கோம். எஸ் பேபி. பேபி, ஆனால் எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்கு. என்ன? இந்த லெட்டரை ரோஹிணி வீட்டில் உள்ளவங்க படிச்சதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் ஆயிருப்பாங்க? உடனே உங்கள் வீட்டுக்கு வந்து சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் கல்யாணம் நிற்கும். அதுதான் இல்லை, என் தம்பியோட ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைப்பாங்க. என் தம்பியோட ஜாதகத்தை பார்த்துட்டாங்கன்னா அப்போ எல்லாமே தெரிஞ்சிடும். என் தம்பியோட ஜாதகத்தில் எதுவுமே இல்லை, நல்லதா இருக்குங்கிற உண்மை தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கும். நீ நினைக்கிறதா தப்ப. நீ உங்க அம்மாவை ராங்கா புரிஞ்சு வச்சிருக்க. ஒரு தடவை சந்தேகப்பட்டு உங்க அம்மா முன்னாடி அவங்க வந்து நின்னாலே போதும், உங்க அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? உங்க அம்மா அவங்க வீடு தேடி போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படி அலைஞ்சுதான் இந்த கல்யாணத்தையே உங்க அம்மா நடத்துறாங்க. அவங்க ஒரு சின்ன பிரச்சனைய கிளப்பினா கூட போதும், உங்க அம்மா மேல நெருப்பையே அள்ளி கொட்டுறதுக்கு சமம். பேபி, நீ சொல்றது வேற, நான் சொல்ல வந்தது வேற. அந்த பிரச்சனை எல்லாம் வரும், அதை விடு. ஆனா அதையும் தாண்டி அதுக்கப்புறமா இப்படி ஒரு லெட்டர் அவங்க வீட்டுக்கு போனது எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வையேன், அம்மா ஏன் மேலதான் சந்தேகப்படுவாங்க? ஏன்னா கௌதம் பிரியா நிச்சயதார்த்தம் நின்னதுக்கு ரோஹிணிய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள பார்த்த என்ன அம்மா தடுத்து திட்டி என்ன உள்ளமிச்சாங்க. அதனால நான் ஈஸியா மாட்டிப்பேன். முதல்ல நீ இந்த பயத்தெல்லாம் தூக்கி போடணும். ஒரு பிளான ஒருத்தவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னா அதுல அவங்க ரொம்ப கான்பிடண்டா இருக்கணும். அப்பதான் அந்த பிளான் கரெக்டா சக்சஸ் ஆகும். பிளான் ஒர்க் அவுட் ஆகணும்னா பிளான் மேல முதல்ல கான்பிடண்டா இருக்கணும். தன்னம்பிக்கையை நீ விடவே கூடாது பேபி, விட்டா அப்புறம் எல்லாமே உடஞ்சு போயிடும். அப்புறம் உனக்கு பதட்டம் வரும், பயம் வரும். இந்த பதட்டமும் பயமும் தான் நம்மளே காட்டி கொடுத்துரும். இந்த பயத்தை விட்டுரு பேபி, தயக்கத்தெல்லாம் விட்டுரு. அறிவில்ல உனக்கு, ஏன் இப்படி பண்ற? உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன் திரும்ப திரும்ப என் முன்னால வந்து நின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீ? ஏன்னா எனக்கு வேற வழி இல்ல, தெரியல. நீ என் மனசுக்குள்ள இருந்துகிட்டு என்ன டார்ச்சர் பண்ற? என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. நீ என் மனசுக்குள்ள இருந்துகிட்டு ஃபுட்பால் மாதிரி உதைச்சு விளையாடுற. இந்த பாரு, நீயா ஏதாவது இமேஜின் பண்ணிட்டு என்ன தொல்ல பண்ணாத சொல்லிட்ட? உன்னை போ போன்னு சொல்லி துரத்துறதுக்கு எனக்கு பாவமா இருக்கு. ஓ, இருக்கா? அப்போ சாரோட மனசுக்குள்ள இன்னும் என்ன பத்தின நினைப்பு இருக்கு? ஸ்டூபிட் மாதிரி பேசாத, கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசி பழக சொல்லிட்டேன். இன்னும் மேல கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருக்கு, அதனாலதான் நின்னு பேசிட்டு இருக்க. அது லவ்னு தப்பா நினைச்சிடாத. அது லவ்வும் இல்ல, வேற எதுவும் இல்ல. நீ இவ்ளோ திட்டி விரட்டுற, அப்புறம் எனக்கு வலிக்கல?
இதை ஏன் நான் அவமானமா நினைக்கல? திரும்ப திரும்ப பழகின ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஏன் உன்னையே தேடி வர? Because of love. I love you, Gautam. I love you so. என்ன பண்ற நீ? என்ன பண்ற? உன்னை கட்டி பிடிச்சா என்ன? தேஞ்சு போயிடுவியா? தேஞ்சு போ. நான் அப்படிதான் கட்டி பிடிப்பேன். கிஸ் கூட பண்ணுவேன். இடியட். பைத்தியமா நீ? பப்ளிக்ல என்ன பண்ற நீ? இந்த பாரு, எனக்கு உன் மேல லவ்வும் இல்ல கோவமும் இல்ல. என்னால ஒரு பொண்ணு டிஸ்டர்ப் ஆயிட்டாலே என்னையே நினைச்சு பைத்தியம் மாதிரி இருக்காளேன்னு எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. ஏன் இப்படிலாம் பண்ற? முதல்ல இந்த நினைப்பை விட்டு வெளியில வா சொல்லிட்டான். செத்துடு வேண்டா. உன்னை பத்தி நினைக்கலன்னா நான் கண்டிப்பா செத்துடுவேன். உன் நினைப்பு மட்டும்தான் இன்னும் என்ன உயிரோட வச்சிருக்கு. இது வரைக்கும் உன்னை தேடி வர வச்சிருக்கு. ஆனா அதனால எந்த யூஸ்மே இல்ல பிரியா. எந்த யூஸும் இல்ல. எனக்கு ரோஹினியோட ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. சோ வாட்? உனக்கும் எனக்கும் கூட தான் என்கேஜ்மெண்ட் நடக்க இருந்துச்சு. அப்பதான் அந்த ரோஹிணி உள்ள வந்தா. அவ நம்ம லைஃப்குள்ள வரதுக்கு யார் காரணமா இருந்தா? நானும் என் அம்மாவும் தானே. ஓகே ஓகே, நான் என் அம்மாவை கூட்டிட்டு வரேன். உங்க அம்மாவை பார்த்து மன்னிப்பு கேட்க சொல்றேன். நானும் வேணா உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன். ஏய், உனக்கு இப்ப புரியுதா இல்லையா? என் அம்மா இனிமேல் மனசை மாத்திக்க மாட்டாங்க. அவங்க மனசை இனிமேல் யாராலையும் மாத்தவும் முடியாது சொல்றேன். ஏன் ஏன் முடியாது? எனக்கு பதிலா வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண முடிவு பண்றாங்கல்ல, அதுக்கு மட்டும் அவங்க மனசு எப்படி ஒத்துக்குது? ஹே லிசன், அன்னைக்கு நடந்த பிரச்சனையோட நீயும் அம்மாவும் என் அம்மா மனசுல இருந்து முழுசா வெளியில வந்துட்டீங்க. பாரு, இனி நீங்க எத்தனை தடவை வந்து மன்னிப்பு கேட்டாலும் சரி, எங்க அம்மா சத்தியமா மன்னிக்க மாட்டாங்க. சோ தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத. மறுபடியும் மறுபடியும் நீயும் டிஸ்டர்ப் ஆகி என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாத சொல்லிட்டேன். புரியாது. நீ நடந்து போற பாதையில ஒரு ஓரமா வளர்ந்து நிக்கிற ஒரு பூஞ்செடி மாதிரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம நான் உனக்காகவே வெயிட் பண்ணுவேன். வாழ்க்கை முழுக்க நீ வெயிட் பண்ணாலும் நீ நினைக்கிறது சத்தியமா நடக்கவே நடக்காது. பரவாயில்ல, இருந்தாலும் நான் வெயிட் பண்றேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப், அது முழுக்க நான் வெயிட் பண்றேன். நீ இல்லாம என் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகாது. I'm in love with you madly. கௌதம் கௌதம்னு என் மனசு துடியா துடிக்குது. உன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கு. அத நானே தடுக்க முடியலங்கிறப்ப யாரால என்ன செய்ய முடியும்? இனி நீ எனக்கு புரிய வைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. எல்லாத்தையுமே நீ பேசிட்ட. கிட்டத்தட்ட என் உயிரை நீ கத்தியால கிழிச்ச மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்ட. போதும், மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணாத. நான் புரிஞ்சுக்க மாட்டேன். Don't waste your time and energy. அதே தான் நானும் சொல்றேன். Don't waste your time and energy. Bye. என்னாச்சு? கௌதம் கிட்ட பேசினியா? ஆ, பேசினேமா. நீ எனக்கு சொல்லி கொடுத்தத மட்டும் தான் நான் பேசினேன். அப்பதான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன்.
என்னன்னு. என் லைஃப்ல எது நடந்தாலுமே கௌதம மட்டும் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு. பிரியா, அவசரப்படாத, நான் பேசுறத நீ முழுசா கேளு. சொல்லு. நீயும் ராஜேஸ்வரி மேடமும் பிளான் பண்ண மாதிரி கௌதம் ரோஹினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா கௌதம் மனசார ரோஹிணிய நெருங்கவே கூடாது. அம்மா கேட்டுட்டு இருக்கியா? கேட்டுக்கிட்டு தாண்டி இருக்கேன். அப்போ ஊ ஏதாவது சொல்லுமா, இல்லனா நான் ஏதோ செவத்தை பார்த்து பேசிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். சரி சொல்லு, என்னதான் முடிவு பண்ணிருக்க நீ? இதே மாதிரி நான் அப்பப்ப கௌதம மீட் பண்ண போறேன், பேசி அவனை டிஸ்டர்ப் பண்ண போறேன். அப்ப கௌதம்க்கு இன்னும் உன் மேல கோபம் அதிகம் தான் ஆகும். அத மட்டும் செய்யாத. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கௌதம அடிக்கடி பார்த்து டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு சொன்னேன். அதத்தானடி நீ சொன்ன? நான் பேசுறத முழுசா கேளுன்னு சொன்னா இல்லையா? ஆமா. அப்ப முழுசா கேளு, தேவையில்லாம நடுவுல பூந்து கருத்து சொல்லாத. சரி சரி, நீயே சொல்லு. கௌதம் மனசுல, ஐயோ இந்த பிரியா நம்ம மேல உயிரியே வச்சிருக்காளே, இப்படி நாம அவளை அழ வைக்கிறோமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கு, ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. நான் அவனை தேடி போறதும் பேசுறதும் பிடிக்கலன்னு கௌதம் சொன்னா கூட அவன் மனசுல ஒரு மூளையில சின்ன ஈரம் இருக்கு. நான் அந்த ஈரத்தை காயவிட போறதில்ல. மட்டும் தான் சொல்லுவியா? எப்படி, என்ன ஏதுன்னா கேட்க மாட்டியா? நீதானடி நடுவுல எதுவும் பேச வேண்டாம். இன்னைக்கு இப்படி வருது எடுக்கற? சந்தோஷமா இருக்கேம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கௌதம் மனசுல இது வரைக்கும் நான் இருக்கேன்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஓ அம்மா சொல்லடி. நான் அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நான் கௌதம மீட் பண்ணணும். நான் அவன் மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா உட்காரணும், அப்பதான் அவனால ரோஹிணி கூட சரியா பேசி பழகலாம் முடியாது. எனக்கு அதான் வேணும். சரி, ஓ இஷ்டம். நான் இதை செய்யலாமா வேண்டாமா உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டனா? இதை செய்ய போறேன்னு சொன்னா சரின்னு மட்டும்தான் பதில் சொல்லணும். பிரியா முடியலடி, ஓ சந்தோஷத்துக்கு என்ன ஏண்டி இப்படி டார்ச்சர் பண்ற? அம்மா பாவம்ல, சிரிக்காதடி. நீ எப்போ எப்படி பேசுவேன்னு தெரியாம, அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாம திண்டாடிட்டு இருக்கேன். ஓகே 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 ஓகே, பொழைச்சு போ. நான் கௌதம் கூட எப்படியெல்லாம் வாழ போறேன்னு கொஞ்சம் ட்ரீம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். பாய். சரி. குட்டி போட்டு போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்க, பேசினே இல்லையா? என்ன ஒரு சைஸா திருவிழால காணாம போன குழந்தை மாதிரி முழிக்கிற? பேசின ஆனா பேசல. தங்கச்சி ரோஹிணி, உனக்கு சினிமா வசனம் எல்லாம் செட் ஆகல, ஸ்ட்ரெயிட்டா பேசு. அத்தான்ட்ட பேசினியா இல்லையா? பேசின ஆனா சரியா பேசல. யாரு, நீயா? ஓ மறுபடியும் அதே முழி முழிக்காத, சொதப்பிட்ட அதானே? என்கிட்ட மட்டும் ஊர்பட்ட வாய் பேசுற? ஏய் மிரட்ட தெரியுது, அவர்கிட்ட பேச சொன்னா வாய் வரலையா? என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியலடி. நாக்கு இருக்குல்ல, நாக்கு அது மேல போய் ஒட்டிக்குது, வார்த்தையே வரல. மனசு மட்டும் என்னென்னமோ நினைக்குது, ஆனா ஆனா வார்த்தை மட்டும் வரல. என்னடி சாமி எல்லாம் கும்பிடுறாங்க?
என்ன மரகதம்? எங்கேயோ பரபரப்பா கிளம்புற மாதிரி தெரியுது. சுவாதி, இன்னைக்கு நீ காலேஜுக்கு போக வேண்டாம், அக்காங்களோட வீட்லயே இரு. நான் கொஞ்சம் மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். மெட்ராஸுக்கு என்ன திடீர்னு? அது அது ஒன்றும் இல்லடி, நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு, இன்னும் கல்யாணத்துக்கு நாள் குறிக்கல. கேக்குறவங்களுக்குலாம் சொல்ல முடியல, அதான் நாள் பார்க்கணும், பத்திரிகை அடிக்கணும், நிறைய வேலை இருக்கு. என்ன, நீ அக்கா கூட இரு. அடி கிளம்படி. எங்க அம்மா சென்னைக்கு கிளம்புதுல, தனியா வா போகும், துணை கால் வேண்டாம். ஆமால, இரு. என்னடி நீ என்ன சென்னைக்கு வேலைக்கா போற? உன் ஆளை பார்க்க போற. பொன்மகள் வந்தாள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடர்ந்து பொன்மகள் வந்தாள் தொடர்கிறது. நீ என்ன சென்னைக்கு வேலைக்கா போற? உன் ஆளை பார்க்க போற. என்ன வெக்கமா இருக்கடி, இப்படியே வெக்கப்பட்டுகிட்டே இருந்தா பக்கி. போய் ரொமான்டிக்கா ரெடி ஆயிட்டு வா, போ. ஏய் ரோஹிணி, சென்னையில இருந்து வரும்போது எனக்கு அப்படியே நோட்ஸ் வாங்கிட்டு வந்துரு. என்ன நோட்ஸ் வேணும்னு எழுதி கொடுமா, நான் வாங்கிட்டு வரேன். மா, உனக்கு எந்த கடை எங்க இருக்குன்னு தெரியுமா? இவனா ஏற்கனவே சென்னையில இருந்தவ, உன் கூட தானே வரா? இல்ல, நான் ரோகிணியை கூட்டிட்டு போல, நான் மட்டும் தனியா தான் போறேன். மா, ஏன் 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 அவளை கூட்டிட்டு போல? ஏன் கூட்டிட்டு போக மாட்டே? சுவாதி, அவ கல்யாணம் பொண்ணு, நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் அடிக்கடி அங்க போனா நல்லா இருக்காதுமா? சரி இரு, நான் பேசுறேன். பா, அம்மாவை மட்டும் எப்படிப்பா தனியா அனுப்ப முடியும்? நான் போலான்னு பார்த்தா நாளைக்கு மறுநாள் எனக்கு எக்ஸாம் இருக்கு, படிக்கணும். காவிரி அனுப்பலான்னு பார்த்தா அவ கூறுகிட்ட குக்கர் எங்கேயாச்சும் பராக்க பார்த்துட்டு இருப்பா, அப்படி இல்லைன்னா கனவு கண்டுட்டு இருப்பா. ரோஹிணி அம்சா கொஞ்சம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் சேது வர சொல்லியிருக்கேன், அவன் கூட போய்க்கிறேன். சுவாதிமா, போய் படிக்கிற வேலையை பாருமா, போமா. சரிங்கப்பா. சிறிய இடைவேளைக்கு பின் தொடர்ந்து பொன்மகள் வந்தால் தொடர்கிறது. சரிங்க, சேது வந்தோடனே நான் கிளம்புறேன். இந்த விஷயத்தை பத்தி சேது கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா சங்கடப்படுவாமா? அதான் நீங்களும் கூட வாங்கன்னு சொல்றேன், நீங்க மாட்டேன்றீங்க. வேண்டாமா? ஏங்க, நாங்க வந்தனா ஏதாவது பேசி அவங்க மனசை சங்கடப்படுத்திடுவேன், நீ இருந்தா பக்குவமா பேசுவ. அதான். ஐயோ, இப்ப எனக்கும் அதே பயம்தான். எப்படி பேசுறது என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. வந்த சம்பந்தத்தை விட்டுறவும் கூடாது, அதே சமயம் உண்மையை நமக்கு தெரிஞ்சாகணும். எனக்கு ஒண்ணுமே புரியல, இதெல்லாம் எதுவும் தெரியாம உள்ள என் பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா, நான் அவகிட்ட என்ன சொல்வேங்க? மரகதம், ஹ
என்னடி வெளியில போடி, ரொம்ப பண்ணாத, எழுது எழுதுடி. சும்மா எழுது, நான் பாக்குறேன். உங்கள் ஸ்டார் விஜய்.